ஏய், நாங்க டிஃபெண்டிங் சாம்பியன் பா, கொஞ்சமாவது எங்களுக்கு மரியாதை கொடுங்க. இப்படி போற வரவங்க எல்லாம் எங்களை அடிச்சிட்டு போனா நாங்க வந்து என்ன பண்றது? இப்படி வந்து இங்கிலாந்து ஸ்ரீலங்காவை பார்த்து புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு இங்கிலாந்து வந்து ரொம்ப மோசமா 156 ரன்னுக்கு எல்லாம் வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்து இங்கிலாந்து தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க. இதை பார்த்தோன்னே ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய டார்கெட் வந்து கொடுப்பாங்கன்னு நம்ம நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல தான் அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து இருந்துச்சு. டேவிட் மலானும் பேஸ்டோவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. அப்போ தாங்க வந்து இங்கிலாந்துக்கு யமனா மேத்யூஸ் உள்ளே வந்தார். மனுஷன் வந்தவுடனே வந்து அழகாக டேவிட் மலானை வந்து தூக்கிட்டாரு. சரி, ஒரு விக்கெட் போனால் என்னப்பா, அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து நல்லா விளாடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் ரூட்டு, பேஸ்டோ, லிவிங்ஸ்டன், ஜோஸ் பட்லர்னு சொல்லிட்டு எல்லாருமே வர நடைக்கட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால சீட்டு கட்டு மாதிரி இன்னைக்கு விக்கெட் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பென் ஸ்டோக்ஸ் மட்டும்தான் ஒரு நிதானமான ஆட்டத்தை வந்து கொடுத்தாரு. அவரோட ஆட்டத்தை பார்த்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பக்கம் பயமா தான் வந்திருந்துச்சு. ஏன்னா பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த மாதிரி பிளேயர்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். அவர் மட்டும் நின்று கூட கடைசியில் மேட்சை மாற்றக்கூடிய திறமை வந்து அவருக்கு வந்து இருக்கு. இவரை எப்படியாவது அவுட் பண்ணணுப்பா இல்லைனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாக குமாரா வந்து பென் ஸ்டோக்ஸை வந்து அவுட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் அவுட் ஆனவனே இங்கிலாந்துனால வந்து எந்திரிக்கவே முடியல. அதுக்கப்புறம் ரெண்டு விக்கெட் வேமா வந்து போய் ஈஸியாக இன்னைக்கு இங்கிலாந்தை வந்து 156 ரன்னுக்கெல்லாம் ஸ்ரீலங்கா வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா இங்கிலாந்தை வேகமா ஆல் அவுட் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் குமாராவோட பவுலிங் தாங்க. ஏன்னா மனுஷன் வந்து வேற லெவல் பவுலிங் பண்ணி 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதே சமயத்துல மேத்யூஸும் பட்டை கிளப்பிட்டாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் டீமுக்குள்ள வந்து மனுஷன் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. அவரோட ராசியோ என்னமோ இன்னைக்கு விக்கெட் பாட்டுக்கு அது பாட்டுக்கு மலை மலை மலைன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வந்து அவரும் 2 விக்கெட் எடுத்து ஒரு முக்கியமான சாதனை வந்து படைச்சிருக்காரு. ஸ்ரீலங்கா வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இன்னைக்கு மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்கா நினைச்சாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வின் பண்ண முடியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் டென்ஷனே ஆகாமல் 157 ரன் தானப்பா எடுக்கணும், நம்ம பாட்டுக்கு பொறுமையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தோம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே விக்கெட்டை விட்டு கொடுக்காம ஒரு நல்ல இன்னிங்ஸை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்கா கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸ்ரீலங்கா கிட்ட மட்டும் இங்கிலாந்து வந்து தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மோசமாக வந்து போயிடும். ஏன்னா ஆல்ரெடி இங்கிலாந்து வந்து ஆப்கானிஸ்தான் கிட்ட வந்து மண்ணை கவிட்டாங்க. இந்த வேர்ல்டு கப்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இங்கிலாந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸா கொடுக்கவே இல்லை. அதனால அவங்க செமிஃபைனலுக்கு வந்து போகணும் அப்படின்னா இனி வரப்போற மேட்சஸ் எல்லாம் வந்து வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல வந்து இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்காவோட பவுலிங்கை வந்து நொறுக்கி தள்ளுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் இன்னைக்கு ஸ்ரீலங்கா வந்து இங்கிலாந்தோட பேட்டிங்கை வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா வந்து இருந்துச்சு. பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.